சங்கரி, தென்காசியை தனி மாவட்டம் ஆக்க போறாங்களாமே, பேச்செல்லாம் கேள்விப்பட்ட? அட, அது வெறும் போரளி முருகேசா, அப்படியெல்லாம் ஆக்க மாட்டாங்க. ஆனா வருஷம் வருஷம் வரவங்க, அது பேர் என்னது, இந்த தேர்தல் டைம்லாம் ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, எல்லாரும் வரப்பெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க, ஆனா யாருமே ஆக்க மாட்டாங்க. சரி, அது எதுக்கு கட்டாயமா அது மாவட்டம் ஆக்கியே ஆகணுமா என்ன? இப்ப திருநெல்வேலி ஒரு சிட்டி ஆயிடுச்சு, தென்காசியும் எங்க ஊரு நல்லாதான் இருக்கு, சிட்டி ஆயிடுச்சு. உங்க ஊரு சிட்டி, ஓகே, மாவட்டம் மாத்தணும். அதான் சரி, ஒரு தனி மாவட்டமா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. தனியா எங்களுக்குன்னு அப்படின்றியா? இல்ல, அதனால என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு எல்லாருமே சிட்டி ஆயிடுச்சு, எல்லாமே கிடைக்குது இல்ல, அப்புறம் அது மாத்துறது மூலமா ஏதாவது சலுகைகள் கூடுதலா கிடைக்குமா என்ன? எங்க சைடு எனக்கு விவசாயம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா மத்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பி இங்கிலீஷ் முடிச்சுட்டு நாங்க ஜாப் தேடணும் அப்படின்னா நான் ஒரு டெக்ஸ்டைல தான் ஒர்க் பண்ணி ஆகணும். எனக்கு 3000 தான் சம்பளம், எக்ஸ்ட்ரா நான் போனேன் அப்படின்னா 5000-7000 தான், அதெல்லாம் ரேர் தான், கொடுக்க மாட்டாங்க. இப்ப இங்க சென்னை வந்துட்டதால 15,000 to 20 கூட இல்ல 18 வரைக்கும் கிடைக்குது. சோ வந்து இப்ப தென்காசி மாவட்டமா அறிவிச்சாங்கன்னா போற வழியில கூட ஒரு கார்பரேட் கம்பெனி பார்த்தேன், அதை பார்த்தோன்னு எனக்கு வந்து ஹாப்பியா எல்லாம் தோணல, ஐயோ இங்கேயே வந்துட்டாங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. எல்லா இடத்துலயும் கம்பெனிஸா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஊரு குட்டிலோண்டு ஊரா இருக்கும் போதே மாவட்டம் தாங்க முடியல, மாப்பிள்ளை அப்படின்னு வந்து இன்னும் ஆக்கல இனிமேதான் அறிவிப்பு வெளியிடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சட்ட சபையிலேயாவது சொல்லணும் டெய்லி பேரவையை கூட்டிட்டே இருக்காங்க. ஆனா பிரேக்கிங் எதுவும் வந்த மாதிரி இல்ல. இப்ப அவ டெக்ஸ்டைல்ஸ்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னால ஒர்க் பண்ணால பண்ண அது எனக்கு என்ன ஒரு குட்டி கம்பெனி வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அவரு, அதுல போய் எனக்கு கொஞ்ச நாள் வேலை பார்க்க சொன்னாரு. 1 அந்த கம்பெனிக்கு வந்து எனக்கு சுத்தமா போகவே பிடிக்கவே இல்லை. எங்க அப்பா வந்து கொஞ்சம் கட்டாயப்படுத்தினாரு, அதனால வந்து நான் சரி சும்மா போவோம்னு நானே போய் உட்காந்தேன். அது அடிக்கடி என்ன பெருசா வேலையெல்லாம் எதுவுமே இருக்காது, சும்மா உட்காந்துட்டு எல்லாத்தையும் இப்படி எல்லா மூலையிலயும் செவரையும் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்க மாதிரி தான் அந்த ஜாப் இருந்தது. இதெல்லாம் எனக்கு அப்ப சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. டெய்லி வீட்டுக்கு போய் நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் அப்பாட சொல்லி சில வந்து சண்டை போடும் போது எனக்கு எப்போதுமே பொறுமையா பேசி புரிய வைக்கிறதா எனக்கு வரவே வராது. எங்க அப்பாவுக்கு நான் வந்து ரொம்ப சண்டை போடவும் அவர் என்ன, நீ என்ன என்கிட்ட இப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா போய் தான் ஆகணும்ட்டு டெய்லி டெய்லி கொண்டு போய் அவரை இறங்கி விட்டு கூட்டிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அப்போ அந்த ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது எனக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. இப்போ சொல்ற மாதிரி தான், காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த ஜாப்லேயே வந்து சீனியரா இருந்தார் ஒருத்தர், எனக்கு நிறைய வெல்விஷர்லாம் இருந்தாங்க அந்த ஒர்க் தெரிஞ்ச எல்லாருமே. அவங்க சொன்னாங்க இவங்க கிட்ட போங்க, ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட அங்கே லீவ் கிடையாது. அது மாதிரி ஒரு 3 தான் அங்கே ஒர்க் பண்ணேன், அதனால் அதுக்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணவே முடியல. 3 அங்கே ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது, ஒரு 9 hours, 10 hours இருக்கும் எனக்கு ஷிஃப்ட் டைம் மட்டும், 10 hours இருக்கும். ஆனால் நான் அதுக்காக ட்ராவல் பண்ணி 1 hour ட்ராவல் பண்ணி போகணும், திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு 1 hour ஆகும். எனக்கு அதுவே ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு நாள் கூட லீவும் கொடுக்க மாட்டார். எங்கள் அம்மாவே வந்துட்டு ஈவன் ட்ரெஸ் கூட எங்கள் அம்மாவே துவைச்சி கொடுத்துருவாங்க, அது மாதிரி எங்கள் அம்மாவே சமையல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த வேலையெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனால் வேலையை தாண்டி அவர் ஒரு மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஆஃபீஸே வந்து ரொம்ப சின்ன ஆஃபீஸ் தான், அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து கேமரா இருக்கும், ஒரு மினி பிக் பாஸ் ஹவுஸ் தான் அந்த ஆஃபீஸ். நம்ம வந்துட்டு ஈவன் ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சு, ஒரு கால் வந்திருக்க, முக்கியமான கால் அப்படின்னாலும் நம்ம அட்டன் பண்ணி பேசியிருப்போம். அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார், உள்ளே வருவார், ரூம்க்குள்ளே வந்து உட்காந்தோன்னே வந்து நம்மளை கூப்பிடுவார், என்னம்மா ரொம்ப யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்தீங்க, ஒரு ரொம்ப நேரம் நான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நேரம் ஃபோன் பேசிட்டதே பிடிக்காது, பேசிகிட்டு இருந்தீங்க அது மாதிரிலாம் வந்து கேட்பார். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இன்னொன்று வந்து நான் என்ன வேலைக்காக போனேனோ அந்த வேலையே வந்துட்டு அங்கே கொடுக்காம வேறு வேலையாக நம்ம கிட்ட கொடுத்தும்போது எனக்கு இன்னும் ரொம்ப மண்டிக்கில் போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி லீவ் கொடுக்கவே இல்லைன்னு நான் ஒரு டைம் வந்து நான் ஊருக்கு போயிட்டு, ஊருக்கு கூட போகல என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு, நான் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஆனால் 3 மாசத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருந்தேன் கோயம்புத்தூருக்கு. அப்போ போயிட்டு நான் ரிட்டன் வரப்போ மார்னிங் வந்து ஒரு 15 லேட் ஆகிடுச்சு. அவர் என்ன பண்ணார், வாசல்லே உட்காந்துட்டார். வாசல்லே உட்காந்துருந்து
நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு என்னம்மா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்து எனக்கு ரொம்ப அழுகையவே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கே போகக்கூடாதுன்ற ஒரு நிலமை. ஆனால் நான் ஏன் அந்த ஆஃபீஸ்க்கு போகணுன்ற நிலமை இருந்துச்சுன்னா, ஒரு வெல்விஷர் சொல்லியிருக்காங்க, அவரோட பேச்சு ஒரு மரியாதைக்காக நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன். வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் அதுலேயே என்னால் இருக்க முடியல. அவர் ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து இங்கே ஒர்க் பண்ணுற, நல்லா ஒர்க் பண்ணுறமா, நீ வந்துட்டு வெளியூர்லாம் போனால் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு நிம்மதியாக இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு நீ இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க வெளியில் பிள்ளையை விட்டுட்டு அவங்க மனசுக்குள்ளே பாதிச்சுட்டு இருப்பாங்க, இங்கேனா நீ வீட்டிலேருந்து வந்துட்டு வந்துட்டு போயிடலாம், உனக்கு வந்து நான் சேலரி கூட வந்துட்டு நான் சேர்த்து கொடுக்குறேன், அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. உன்னால் அந்த ஒர்க்கும் பார்க்க முடியாது அந்த அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்போ ரொம்ப ஒரு மாதிரி தோணிடுச்சு, ஒருவேளை நமக்கு வேஸ்ட்டோ, இந்த வேலையெல்லாம் பார்க்க மட்டும்தான் நமக்கு வந்துட்டு தெரியுமோ, நமக்கு ஒருவேளை எக்ஸ்போசர் இல்லைன்னு இவர் நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அது முதல்ல இது மாதிரி இருக்கவங்க கிட்டே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரேக் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் வீட்டு வந்தேன். என்னோட ஆஃபீஸ்லேயும் ஒரு பொண்ணு உண்டு, அவள் வந்து என்கிட்ட நேற்று தான் அழுதுகிட்டே இருந்தா, எதுக்கு அழுகு அப்படின்னு கேட்டேன். எங்க ஆஃபீஸ்ல அவளோட அவள் இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கா, சரியா அவளோட ஒர்க்கு வந்து கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக அவ ஃபீல் பண்றா, ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்கலாம் நீ தப்பு பண்ற தப்பு பண்ற அப்படின்னு நோண்டிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவளுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கம்மியா ஒர்க் பண்றேன், என்கிட்ட எதுவுமே இல்லை சரி. ஆனா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு பியூட்டியா அழகா இருக்கும், ஆனா வந்து அவளுக்குள்ள வந்து இந்த மாதிரி மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதுனால ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படியே வருது. நம்ம வந்து சரியா வேலை செய்ய மாட்டோமோ, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோ, அந்த மாதிரி தோணுது. எனக்கு எப்ப தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா, எங்க அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ். ஆனா ஒரு சண்டையில, அது என்ன சண்டைன்னு கூட தெரியாது, சின்ன வயசுல ஒரு காலேஜ் படிக்கும் போது, அப்போ வந்து எங்க அப்பா ஏதோ ஒரு விஷயம் சொன்னாரு, நான் கேட்கலன்ட்டு எங்க அப்பா என்கிட்ட ஒரு வருஷம் பேசாம இருந்தாரு. அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நான் எங்க அப்பாவை வந்து பேச ட்ரை பண்ணுவேன், எங்க அப்பா என் மேல கோவப்பட்டு பேசவே இல்லை. அப்போ வந்து அந்த ரோட்ல போகும்போது அதெல்லாம் யாராவது அவங்க அப்பா கூட போனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம அப்பா கூட போக முடியல, அப்பா கூட பேச முடியலன்ட்டு நான் ரொம்ப, இவன் சொன்னால ரூம்ல அழுதுனேன், அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப அழுதுருக்கேன். தூங்கும் போது அழுதுருக்கேன், எங்க அப்பாவை நான் அவாய்ட் பண்ணும்போது அழுதுருக்கேன், எங்க அம்மாகிட்டே கூட நான் அழுதுருக்கேன். பட் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதான் அப்பா இது பண்ணிடுவாரு, நீ ஏதோ ஃபீல் பண்ணது. பட் எங்கள் அப்பா ஒரு வருஷம் பேசாமல் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா, அப்பா, அக்கா மூணு பேருமே கோச்சிட்டு பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் இருக்கேன், இல்லை நான் இருப்பேன் அப்படி. என்னால் வந்து எங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டெல்லாம் தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு கூட நான் பேசாமல் அப்படி மூஞ்சி குருன்னு வச்சுட்டு அப்படிலாம் இருப்பேன். ஆனால் அவங்களால அது முடியவே முடியாது. சண்டை போ நான் அவங்கள்ட்ட நான் தான் சண்டை போட வேணா இருக்கும். சண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே அவங்க சமாதானப்படுறதுக்காக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை என்னாச்சு, நானும் சரி எப்போதுமே சமாதானம் ஆகிடுவாங்கன்ட்டு நம்ம பேசாமல் இருக்கேன். எங்கள் குடும்பத்தில் அதுக்குன்னு யாருமே என்ன பேசாமலே அவங்க சமாளிச்சுடுறாங்க. எனக்கு ஒரு கேட்ட பொழுது என்னென்னா, நான் இப்போ கோவம் நடக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்தோன்னா, சண்டை போட வச்சு வருவாங்கல்ல, அப்பேச்சு பேசிட்டேன் ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையும் போடுறேன். அங்கேருந்து எல்லாரும் பவுடர்லாம் எடுத்து கீழே அப்படியே பொறுமையாக கொட்டுறேன். அப்போ யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு டென்ஷன் குச்சிக்கு போயிருச்சு. குச்சிக்கு பண்ணதுக்கப்புறம் ஆஹா, இதுக்கு மேலே ஓவரா ஆனோனா, இதுக்கு மேலே ஆனோனா வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. தங்கச்சி பேசாமல் இருப்பா, இப்போ கூட எங்கள் அப்பா கிட்டே பேசாமல் தான் இருக்கா. ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் என் தங்கச்சியை வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு 3 மாதம் 4 மாதம் பேசாமல் இருக்கா. ஆனால் என்னால் வந்து 1 hour கூட அது மாதிரி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்மலாம் சண்டை போட்டால் கோச்சிட்டு பேசாமல் இருக்கிறது, இல்லைனா டக்கு டக்குன்னு போய் பேசுறது அப்படிலாம் இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. அவள் என்ன பண்ணுவானா, அவள் கல்யாணம் ஆயிடுச்சுப்போ என்ன பண்ணியிருக்கா, சண்டை போட்டு அந்த பையன் பேசாமலே இருந்திருக்கான். அந்த என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து பேசாமலே இருந்திருக்கான், பேசாமல் இருக்கும் இதை அங்கே சுற்றி சுற்றி பார்த்துருந்துருக்கு. அவன் கண்டுக்காமல் இருக்கமோ, அவன் பனியை போட்டு விட்டு வந்திருக்கான், பிடிச்சி தொங்கிருக்கு, பிடிச்சி தொங்கினா அப்படியே கிழிஞ்சிட்டே போயிருச்சு. சண்டை கிழியாத சட்டை எங்கே இருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி கிழிச்சிட்டா இந்த மாதிரி. அது அப்புறமேட்டு அவங்க போய் பேசிட்டா போல இருக்கு. அப்புறம் அடுத்து சட்டை கிளியும், அடுத்து பேண்ட் கிளியும், அதனால பயந்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஜாக்கிரதை, எதுக்கும் தயாரா இருக்கணும். இது மாதிரிதான் எங்க வீட்லயும் வந்து எங்க அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா, எங்க அப்பா அடிக்க வரும்போது எங்க அம்மா சொல்லிடும், இங்க பாரு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடும். எங்க அப்பா அப்படியே அமைதியா போயிடுவாங்க. ஆனா எங்க அம்மா சண்டை வரும்போது எங்க அப்பாவை போட்டு நல்லா சாத்து சாத்துன்னு சாத்துவாங்க. எங்க அப்பா அம்மா இதையா வாங்கிட்டு இருக்கும்.
எப்போவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் சண்டை வரும்போது எங்கள் அம்மா கொஞ்சம் வந்துட்டு ஹைட்டாக இருப்பாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கம்பேர் பண்ணும்போது எங்கள் அப்பா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பாவால் ஒருவேளை ரெண்டு பேருக்குமே நல்ல பலம் இருக்கும், அதனால் வந்துட்டு எங்கள் அப்பா அடிக்க வந்தாலும் எங்கள் அம்மாவை தடுக்க முடியும். அதனால் எங்கள் அப்பா வந்து ட்ரிக்ஸாக என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு வந்துட்டு தலைமுடி மேலே கை வச்சிருவாரு. எப்போவுமே யாருக்குமே வந்து தலையில் வச்சு கடிக்க மாட்டான், அந்த மாதிரி தலைமுடி கை வச்சுட்டா அவங்களோட மொத்த ஸ்ட்ராங்குமே வந்துட்டு தலையில தான் இருக்கும். எனக்கு ஒரு சின்னதாக ஒரு முடி இழுத்து பார்த்தா கூட பயங்கரமாக வலிக்கும். அதனால வந்துட்டு தலைமுடியை பிடிக்கிறது, அதனால அது மாதிரி யாராவது எனக்கு தலைமுடி பிடிச்சி இழுக்கிறது பார்த்தாலே எனக்கு கோவம் வரும், பயங்கரமாக அந்த ஞாபகம் வந்து. நிறைய லேடிஸ் பார்த்துருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் தப்பு செஞ்சால் கூட அதை வந்து மறைக்கிறதோ இல்லை அதுக்கு வந்து உடந்தையாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு, போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் செய்ய மாட்டார், என்னோட இதில் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்கன்ட்டு. புருஷன் தப்பு செஞ்சா கூட பொண்டாட்டி வந்து அதுக்கு உடந்தையாவோ இல்லை வந்து அதுக்கு தொட போறாங்க, அது தப்பு தானே அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை. எனக்கு வந்து தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா, என்னோட ஃப்ரெண்டு, அவளுக்கு வந்து பிறக்கும் போது தலை வந்து இப்படி முக்கோணமா இருந்துச்சான், ரவுண்டா இல்லாம. ஏன்னு கேட்டா அவங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து போட்டு வயிற்றுலயே எட்டி எட்டி உதைக்கிறது அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி பண்ணவும் அது உள்ள இருக்க குழந்தைய அஃபெக்ட் பண்ணிருச்சான் இவளை. அவன் அஃபெக்ட் பண்ணோன்னா பிறக்கும் போது அவள் தலை இப்படி முக்கோணமா இருந்திருக்கு. அப்புறம் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து தடி தட்டி அப்புறம் ரவுண்ட் ஆக்குனாங்களாம். ஆனா அவங்க அம்மா அதுக்கு எதுவும் சொல்லல, அவங்க அப்பாவை அடி வாங்கிட்டு அமைதியா இருந்திருக்காங்க, இல்லைன்னா அப்பயே டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளில வந்திருப்பாங்கல்ல. அதுக்கும் அடிமையா அப்படியே பொறுமையா பொறுத்து பொறுத்து போறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நானே நிறைய பேர் பாத்துக்கிறேன். ஆமா, எங்க ஊர்லயே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட தப்ப வந்து மறைப்பாங்க, ஈவன் ஹஸ்பண்ட் குடிக்கிறான் அப்படின்றதே வெளியில சொல்றதுக்கு வந்து கூச்சப்படுவாங்க. இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க தப்பே பண்ணாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அவங்களோட பிறந்த வீட்டில் வந்து மரியாதை கெட்டு போயிடும், இந்த மாதிரிலாம் கூட யோசிச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் சில ஹஸ்பண்ட்ஸ் அப்படி இருக்கிறது கிடையாது. எப்படின்னா ஒய்ஃப் பண்ணுற சின்ன விஷயத்தை கூட வந்து அது பெரிய குறையாக வந்து வெளியே பேசுவாங்க, அதை காமெடியாக எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா வந்து சும்மா வந்து கிண்டலாக பேசுவார், அது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி தன்னை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி பேசாமல் இருக்கே. எங்கள் அம்மா நிறைய வாட்டி எங்கிட்ட ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ நான் சொல்லுவேன், அம்மா அப்பா விளையாட்டுக்கு தான் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு வாட்டி கூட எங்கள் அப்பாவை வந்து எங்கள் அம்மா அந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசினதே கிடையாது. அப்போ எங்கள் அப்பா அந்த மாதிரி நினைக்க மாட்டாரா இல்லைன்னு தெரியல. பட் எங்கள் அப்பா கிண்டலாக பேசும்போது நான் வீட்டில் இருக்கவங்களாம் சிரிப்போம். எங்கள் அம்மா அழுததுக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க எங்கள் அம்மாவுக்கு மேபி பர்சனலாக அஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரி விஷயம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் அவாய்ட் பண்ணணும்னு எங்கள் அப்பாட்ட பர்சனலாகவும் பேசியிருக்கேன். அதுலேருந்து எங்கள் அப்பா அந்த மாதிரி எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணி பேசினது கிடையாது. நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், என் ஃப்ரெண்ட் வந்து அந்த ஆர்டிக்கல் எடுத்து வந்து காமிச்சா இது பாரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஃபுல்லாக படிக்கும்போது அது எனக்கு ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? எதை பற்றின ஆர்டிக்கல்? எது பற்றினா, அந்த மகாராஷ்டிராவில் வந்து இந்த கரும்பு தோட்டம் அதெல்லாம் வந்து போகிறதுக்கு வந்து ஒரு குழுக்கள்லாம் இருப்பாங்களாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸு அதாவது அதிகமாக வந்து ஆண்களை தான் எடுக்கிறாங்களா, பெண்கள் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து இந்த நம்மளுக்குலாம் இந்த மென்சஸ்லாம் வரும்ல, அதனால வந்து அவங்களுக்கு பலகீனமாவாங்க, அவங்க லீவ் கேட்பாங்க, ரொம்ப சோர்வாயிடுவாங்க அப்படின்ற இதில் எந்த பார்த்தீங்கன்னா அங்கே பெண்கள் எடுக்காமல் ஆண்களை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த அறுவடை பண்ணுறதுக்கெல்லாம். அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒரு 6 மாதம் அந்த அறுவடைக்கு இருந்து அங்கே அந்த கரும்பெல்லாம் வந்து அறுவடை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு இது தான் அந்த இடத்துல நடந்துட்டுருக்கா. அதனால பெண்களை வந்து மோஸ்ட்லி அதில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தது. அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க பெண்கள் வந்து தனக்கு பைசா வேணும், ஏன்னா இப்போ ஆண்கள் இப்போ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. அப்போ வந்து இப்போ ஆண்கள் மட்டும் போக பெண்களும் தனக்கு வேணும். இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்க தான் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும்ல. ஸோ அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட கருப்பை இருக்குல்ல அதையே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா மென்சஸ்க்கு வர்றதுக்கான ரீசன் வந்து அவங்களுக்கு அந்த கருப்பை அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த கருப்பையை வந்து எடுத்துட்டு அறுவை சிகிச்சையில சர்ஜரி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த வேலைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களாம் கல்யாணம் ஆனவங்களா? இல்ல, எல்லாருமே வந்து பார்த்தா கல்யாணம் ஆனவங்க தான். அதுவும் 25 வயசு தான் எல்லாருக்குமே, 20-25 வயசு தான் அந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க. 20-25 வயசு இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2 வயசு இல்ல 3 வயசு குழந்தை பிறந்ததோடனே உடனே அந்த கருப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி வேலைக்கு வந்துடுறாங்களாம். அந்த பெண்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கருப்பை எடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு சொன்னதுக்கு, அவங்க அந்த மாதிரி கரும்பு வெட்டும்போது அது மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து மயக்கம் வர்றது, இது மாதிரி உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தும் அவங்களுக்கு வந்து அந்த பணம் அந்த இன்கம் வந்து தேவைப்படுறதுனால அவங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை அந்த கரும்பு தொட்டானு சொல்கிறீங்களா? அப்போ நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க தானே? ஆமாம். இப்போ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சிருக்கும் தானே எல்லாருக்குமே? அதுக்கும் எதுவும்
நடவடிக்கையில எதுவுமே. அது வந்து இப்பதான் வந்து அந்த ரீசெண்டா தெரிஞ்சிருக்கு பிள்ளைக்கு, அந்த மகாராஷ்டிரா அந்த அரசுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த கவர்மெண்ட் வந்து இப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து சரி இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம், இப்போ வந்து அவங்க போறதுக்கான ரீசன் என்ன, சரி இங்கேயே அவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து ஒரு ஆர்டிக்கல்ல வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியுதுல்ல. இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்பதான் வந்துட்டு அவங்க முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். நான் என்ன இப்ப அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். அவங்களுக்கு தேவையானது அந்த இடத்துல வந்து வேலை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு முக்கியமா வந்து பணம், அதுதான் உங்களுக்கு முக்கியமா படுத்த போது அவங்க தனக்கு பணம் வேணும்னு நினைப்பாங்களா, இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் தப்பு நினைப்பாங்களா? 25 வயசுலயே அவங்களுக்கு என்ன குழந்தைலாம் வந்து முடிச்சிருவாங்க. ஆமா, 20 அதாவது அதனாலதான் அவங்க சீக்கிரம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் குழந்தை பிறக்க இது பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க இந்த கரும்பு போடுறவங்க இது வேணா இப்போ எங்க ஊர்லயும் சரி, இப்போ கரும்பு வந்து விதைக்கிறது வேணா வந்துட்டு எங்க ஊர் விவசாயிகளா இருக்கலாம், ஆனா அதை எப்பவுமே அறுவடை பண்றதுக்கு வந்து வெளியில இருந்து ஆள் கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அது அவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய அந்த கரும்பு இருக்குல்ல அது வந்து குத்தும், அந்த எல்லா அந்த இலையில இருக்க எல்லாமே குத்தும், அதை வந்துட்டு இவங்க அறுக்க முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும் அந்த ஒர்க். நம்மளால இருக்க விவசாயிகளால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஆள் எடுத்துட்டு வந்துதான் அந்த கரும்பு வந்து வெட்டுறதுக்கு கூட்டு வருவாங்க. அவங்க வந்து தங்கியிருந்து 10 நாள் 15 நாள் தங்கி இருந்துதான் அறுவடை பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் அது அவ்வளவு கஷ்டமான வேலையும் அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி ஃபுல்லா 40 வயசுலயே வந்து அவங்களுக்கு 80 வயசுக்கான அந்த அந்த வலிமை குறைஞ்சி போய் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஒரு செட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி அடுத்த போனுங்களா அந்த மாதிரியான இதுக்கு வந்து வேலைக்கு வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்கு நம்மளுக்கு. ஆனா எல்லா விஷயத்துலயுமே பேசிக் வந்து பணம் தான் தேவைப்படுது. இப்ப எனக்கும் வந்து எங்க அப்பா அம்மாவை நான் வந்து வேலைக்கு போக கூடாது சொல்லிட்டேன். நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டு போயிடுவேன், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலை செய்வேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஏன் பொண்ணுங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரியே வந்துட்டு கேட்டு இல்லை பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்கல்ல, அது ஒரு ஸ்டேட் வீட்டில் வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால இருக்கலாமோ எனக்கு தெரியல. சொல்லிட்டு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமும் ஒரு ரீசனா இருக்கலாம். வீட்டில் இருக்க வேலைலாம் இப்போ எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல, அதாவது எங்க அம்மா இருக்காங்களா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க புதுசாக கல்யாணம் ஆயிருந்திருக்காங்க. அவங்க அது வரைக்கும் அவங்க பையனுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்வாங்க. பட் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அந்த பொண்ணு வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க சோஃபால தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கீழே அந்த தண்ணி எடுத்து கொடுக்கணும், மருமக வரணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்து பழக்கப்படுத்தப்படுது அப்படியா இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க ஒரு மருமகளா வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு மாமியா வந்துட்டு இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. மேபி அவங்க பழக்கப்படுத்தப்பட்டது அப்படியா இருக்கலாம். இப்போ ஆனால் எல்லாருமே வேலைக்கு போறாங்க, ஸ்பிளிட் பண்ணி வேலை பார்க்குறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி வேலை பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் இங்கே தான் சோறு, இங்கே தான் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணுறவர் வந்து புதுக்கோட்டையிலையோ அது மாதிரி எதையோ அது மாதிரி ஒரு ஊரை சார்ந்து அவங்க இருந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வேளை வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் பார்க்குறேன் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அவங்களோட இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க குழந்தை வந்துட்டு அவங்க பாட்டி தாத்தாட்ட விட்டுட்டு வராங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் போய் பார்த்துட்டு வராங்க குழந்தைய. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும், நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை நமக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமோ அப்படின்னு. நான் நிறைய கேர்ள்ஸ் கிட்ட பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் காலேஜ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறாங்க. பையன் இப்படி இருக்கணும், நான் கல்யாணம்னா இப்படிலாம் பண்ணிப்பேன், இது மாதிரிலாம் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. ஆனால் கல்யாணம் அவங்களுக்கு ரீசெண்டாக ஆச்சு. ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒரு 4-5 மாதம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் எப்படி இருக்கீ, ஜாலியாக இருக்கீங்களா அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப விரக்தியில் பேசுகிறா. ஏன்டி அப்போலாம் வந்து ஜாலியாக பேசுகிறேன், எங்கே நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியிலே பேசுகிறா. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு பயங்கரமா ஜாஸ்தி ஆயிடுது இப்போ எல்லாருக்குமே. ஒரு ஒரு சும்மா கனவு தானே காணிட்டு போறது, அதுலயும் கூட இப்படி இப்படின்னா இருக்குமா என்ன? ஆமா கரெக்ட் தான், கனவு காண்றது ஓகே. நம்ம இப்ப கனவு காண்றோம், அது நடக்கலன்னா அந்த இடத்துல பெரிய கேப் வருதுல, அதுவே வந்து சண்டைக்கு ஒரு பெரிய காரணமா இருக்குல்ல. கற்பனைலாம் பண்ணாமலாம் வாழ முடியாது, கற்பனை எல்லாம் கட்டிட்டு தான் இருப்பேன். சங்கரி, உன் கல்யாணத்தை பத்தி ஏதாவது ஒரு ட்ரீம்லாம் எதுவும் இல்லையா?
எனக்கு அந்த மாதிரி ட்ரீம்லாம் எதுவும் இல்லை, இப்போதைக்கு போகிற லைஃபே நல்லா தான் போயிட்டுருக்கு, அப்படிதான் வரணும் இப்படிதான் வரணும் அப்படிலாம் இல்லை. ரொம்ப எளிமையாக இருந்தால் போதும், ஒரு ஃபார்மல் ஷர்ட் போட்டுட்டு எளிமையாக ஏழை தாயின் குழந்தையா குடிசை வீட்டில் ஆ ஒரு ஏழை தாயின் மகன் அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். என்னோட சிஸ்டர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஏ நான் கல்யாணத்துக்கெலாம் கல்யாணம் ஆனால் நான் வேலைக்கே போக மாட்டேன், நான் வந்து ஜாலியாக ஃப்ரீ பேர்டாக வீட்லேயே இருந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டேன், இப்போ வீட்டில் தான் இருக்கா. இப்போ இப்போ வந்து கேட்டால் இப்போ நீ தானே ஜாலியாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அவள் வந்து புலம்பி தள்ளுறா, ஐயோ வீட்டில் இருக்கிறதுலாம் செம போரு, வேலைக்கு போனால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து நம்மளோட இன்கம்மை வந்து நம்மளே வந்து இது பண்ண முடியும். இப்போ வந்து நான் அவளை ஹஸ்பண்டோட வந்து பைசா கொடுக்குறாரு, அதை வச்சு தான் அவள் செலவு பண்ணுறா, அதை வச்சு தான் அவளுக்கும் பேக்கெட் மணிலாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து நம்மளோட பைசாவில் வந்து நம்ம செலவு பண்ணுறது தான் வந்து ஒரு இதுன்னு அவள் நினைக்கிறாள். நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்து நம்ம சம்பாதிக்கிறது தான் ரெஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறான். ஒவ்வொரு செலவும் வந்து அவன் வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் சம்பாதிச்சா எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிப்பேன், இப்போ நான் ஒவ்வொன்றத்தையும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இது மாதிரி தனியாக வீட்டில் இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறத விட இந்த மாதிரி வேலைக்கு போயிருந்தா நான் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிலாம் அவன் நினைக்கிறான். ஏன் அது வந்து ஹஸ்பண்டோட பணம் நினைக்கிறான், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று நினைக்க வேண்டியதானே. அது மாதிரி நினைச்சா பரவாயில்லையா, அது மாதிரி வந்து எல்லா டைமும் ஞாபகம் வராதுல்ல. இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போதெல்லாம் சண்டை வந்திருக்கலாம், இல்லை நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்திருக்கலாம், அப்போ அந்த டைம்ல அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கூட தேவைப்படும், அப்போ வந்து அவள் போய் அவகிட்ட தானே கேட்க வேண்டியதாக இருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனையோ இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் பிரச்சனை வருது இல்லை. அப்போ இதுவே அவகிட்ட வந்து பணம் இருந்தது அவகிட்ட இன்கம் இருந்ததுன்னா அவள் யார்ட்டையும் வந்து டிபெண்ட் பண்ண இருக்க தேவையில்ல. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பயம் அப்படின்னா, ஒருவேளை என்ன வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னாலும், இப்போ எங்க அப்பாவும் சரி, எங்க அப்பா எங்க அம்மா என் தங்கச்சி, என் தங்கச்சினாலும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தான் போகணும். நானாக இருந்தாலும் இப்போ நம்ம சிஸ்டம் அப்படி தானே இருக்குது, நானாக இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கும்போது வந்துட்டு ஒருவேளை அவங்க வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, எங்கள் அப்பா அம்மாவை வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்களா, பார்க்க முடியாது. அது வந்துட்டு எவ்வளோதான் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்களும் சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களோட சுற்றி இருக்க கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு திணிக்க முடியாது, நம்ம கமிட்மெண்ட்ஸையும் சேர்த்து கொண்டு போயிட்டு. அப்போது எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் நம்ம அப்பா அம்மா கூடவே இருந்துடலாம்னா எனக்கு நிறைய டைம் தோணும். வேலைக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்னா, அதுக்கு வேலைக்கு போகாமல் இருக்க வீட்டில் இருக்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. கல்யாணம் யார் பண்ணுறதும் நம்ம இப்போ சப்போஸ் கல்யாணம் பண்ணால பிரச்சனை இல்லைன்னா, கல்யாணம் பண்ணணும்னு சில பேருக்கு இருந்தால் கூட அது வந்து யார் பண்ண போகிறோமோ அவங்க நம்மளுக்கு செட் ஆவாங்களான்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சிச்சின்னா ஓகே உடனே கல்யாணம் மேரேஜ் அப்படின்னு போயிடுறாங்க. அவங்க நம்ம கேரக்டருக்கு இல்லை நம்ம அவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு பண்றது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்பதான் வந்து அந்த லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோ நடுவு நடுவில் பிரச்சனை வரும், இல்லை நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா இந்த கிளாஷ் வராம நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து பேர் தேடுறது வந்து இப்ப இருக்க சொசைட்டில கொஞ்சம் நல்லா இருக்கும். பறந்தாதான் ஓட்ட ஓட்ட வெட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் எங்க தேடுறது. என்னோட ஃப்ரெண்டு ஒரு அக்கா உண்டு, அவங்களுக்கு வந்து 30 ஏஜ்க்கு மேல ஆயிடுச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி தான் ஃபேமிலி பாத்துக்கணும், அப்பா அம்மாக்காக இருக்கணும் இப்படிலாம் யோசிச்சாங்க. ஸோ அப்படி யோசிச்சு யோசிச்சு என்னாச்சு, அவங்களுக்கு அடுத்து இருக்கிற தம்பி தங்கச்சி அவங்களெல்லாம் பார்க்கணும்ல, ஸோ அவங்களாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இப்போ இவங்க வந்து நம்ம ஏன் முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, ஏன்னா ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வர மாப்பிள்ள எல்லாம் ஏஜ் வந்து அதிகமாக வராங்க, 45-40 அந்த மாதிரி வராங்களா. ஸோ இப்போ யோசிக்கிறாங்க முன்னாடியே நம்ம இதை யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு. அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ வந்து கோவில் கோவிலாக போயிட்டு இருந்தாங்களா, அப்புறம் அந்த சைட் போய் போய் பார்த்தாங்க, அங்கே இருக்கிற பூசாரி எல்லாருமே வந்து இல்லை இல்லை இவங்கெல்லாம் சரிப்பட்டு வரல, இதெல்லாம் ஒரு போலியான உருவத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. சரி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடு சொல்கிறபடியே கேட்கலாம், அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்கலாம்னு யோசிச்சாங்க. அதுக்குள்ள வயசாகிடுச்சு. எங்கள் அக்காக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து 32 வருஷம் அது கல்யாணம், இன்னும் குழந்தை இல்லை. அவங்க வந்து இவங்க வந்து போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. பட் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வாங்க, செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபர்தராக ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் அவர் இது வரைக்கும் போகல, 32 வருஷம் கல்யாணம் ஆகிடும். பட் குழந்தை வேணும் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் அவர் இல்லை, ஆனால் இவங்க இருக்காங்க. பட் இவர் எதுக்கும் ஒத்துக்கவும் மாட்டார், குழந்தை வந்து அடாப்ட் பண்ணணும் வேண்டாம் அப்படின்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரமாட்டார். அந்த மாதிரி அப்போ அவங்களோட மனநிலையும் பார்க்கணும்ல, அந்த ஒய்ஃபோட மனநிலையும் பார்க்கணும்ல. அவங்களுக்கு வந்து எங்கள் அக்காவோட குழந்தை வந்து பிறந்தாங்க, உடனே உன் குழந்தைய ஒன்றா கொடுத்துறியா நான் வளர்க்குறேன், எவ்வளோ பைசா ஒன்றா கொடுக்குறேன்ற அந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்களோட இதுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும்ல, பாவம் அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தோணும். நிறைய பேர் அந்த மாதிரி வரவே மாட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம தங்கச்சியெலாம் யோசிக்கலான்னு சொல்கிற இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் காசில் எப்படி நான் வாழ்றது, இல்லைனா எனக்கு தனி சம்பளம் இருந்ததுன்னா நான் நல்லா வாழ்ந்துருப்பேன் அந்த மாதிரி சம்திங் சொல்கிற இல்லை. என்னோட ஃப்ரெண்டுலாம் இருக்கால நல்லா ஜாலியாக இருக்கா, பார்த்துக்க வேலைக்கே போகிறதில்ல வீட்டில் தான் இருக்கா. முன்னாடி பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருப்பாள், இப்போ நல்லா வீட்டில் சாப்பிட்டு
அவன் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் முன்னாடி இருந்ததோட நல்லா புசு புசுன்ட்டு நல்லா பாலிஷ்டா இருக்கா பதுகோ. அதுவும் இல்லாமல் பாலிஷ்டா இருக்கா. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை வந்து பர்த்டே வருது இல்லை கல்யாண நாள்லாம் வருதுன்னா அப்படியே அவள் கையில் வந்து மோதிரத்தோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகுது. வாலண்டியராக கேட்டே வாங்கிக்கிறது. ஏன் நம்ம கல்யாண நாள் வரப்போதில் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமே, ஒரு மோதிரத்தை ஒரு கிஃப்டாக கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்க மாட்டேன்றான். இந்த மாதிரி இருக்கா இப்படி இருக்காங்கல்ல, அதாவது என்கிட்ட இருந்தா நான் சம்பாதிச்சிருப்பேனே நான் வந்து செலவு பண்ணிருப்பேனே அப்படின்னு நினைக்கிறது ஒன் சைடு, யார் சம்பாதிச்சா என்ன நம்ம கையில ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு மோதிரம் செஞ்சுக்கிட்டே போதும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆமா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு க்ளோஸ் தான், அவங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வேலைக்கு போறது எதுவுமே பிடிக்காது. அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீட்லேயே இருக்கணும், வீட்டில் உள்ள வேலை பார்த்துட்டு வீட்டில் எதுவும் ஜாலியாக இருக்கணும், அதுதான் அவங்களோட மைண்ட் செட். ஆனால் அவங்க நிறைய பேர் வந்துட்டு என்ன அவங்க கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஏன் வந்துட்டு ஒரே ஃபேமிலி தானே அதனால கம்பேர் பண்ணுவாங்க, நீ ஏன் அவளை மாதிரி இல்லை, அவள் பாரு வந்துட்டு குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துப்பா, அவளுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும், அவள் வந்துட்டு ரொம்ப கேரிங், அது மாதிரி அவள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறா, அவளோட இது அப்படி தான் இருக்குது. ஏன் உனக்கு அப்படி இல்லைன்னா, ஏன்னா அந்த பொண்ணு என்னோட அந்த பொண்ணுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அவளுக்கு வீட்டில் இருக்கணும் பிடிச்சிருக்கு, எனக்கு ஆனால் வெளியில் இருக்க தான் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒர்க் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வரைக்கும். இவள் ரொம்ப நேரமாக இருமிட்டே இருக்கா, அப்புறமேட்டு அம்மா இருந்தாங்கன்னா சுக்கு காஃபி போட்டிருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணுவா, போய் போடலாமா, நீ போடுவே நான் வேலையை பார்த்துட்டு போறேன், ஒரு கவனுக்கு நான் உன் காஃபி போட்டு கொடுக்குறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.